விஜய் சாரோட லைஃபும் சரி முக்கியமான படம். இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடுற அப்புறம் ட்ரெய்லர்ல திருஷாவே காமிக்கல, உங்க மேல என்ன கோபம்? உங்களுக்கு என்ன கோபம்? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சிச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி திருஷாந்த படத்துல இருக்காங்க அரசியலுக்கு போறேன்னு சொல்லிருக்காரு. மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்து அரசியல் என்ன பண்ணலாம் இருக்கு அந்த மாதிரி எங்கேயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏன்னா நிஜமா தானே, நீங்க தானே இப்படி கேக்குறீங்க. அதெல்லாம் வந்து நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவரோட மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவரு ஃபாலோ பண்றாரு. நானும் ஆசை ஃபேன், எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை. இவங்க எல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குடிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் பண்ணிருக்கோம்னால, பட் சீரியஸா சொல்றேன், அந்த ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா. வி வாண்ட் இன்னும் நிறைய அவர் படத்துல அப்பப்போ நடிக்கணும் ஒரு ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார், நீங்க சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். அவங்களும் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சது. கோர்ட் படத்துல வந்து எங்க கேட்டுருக்காங்க, அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு சொன்னப்படி இல்லன்னா எப்படி? ஓகே, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. அண்ணா வரார் வெளியீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். சோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படிங்கறதுனால வச்சுங்க. வேற ஏதாவது ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இல்ல இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லுவீங்க? நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்றது. டக்குன்னு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டுட்டா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு இப்ப நீங்க அந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. வேற ஏதாவது போட்ட ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, அது கேள்வி கேட்க மாட்டேன். இப்ப கேட்கல போறாரு, அண்ணன் வராரு வழிவிடுனு எப்படி ஞாபகம் வச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டோன்னா தான் வருது. இல்ல இப்ப பழகின விஷயம் சார், விஜய் சார் டயலாக் அப்படின்றதப்போ இப்ப இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, வரீங்களா? அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இத அதான் கேக்குறேன், ஐ அம் வெயிட்டிங் அப்படிங்கறது விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கறது ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க? சோ இதுவே வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல இது முதல்ல டைரக்டர் யூஸ் கூடாது அப்படிங்கறத கேக்குறேன். நான் சொல்லுவேன், இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன், என்ன சார் எனக்கு ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸா ஒரு செலிப்ரேட் பண்ணணும்ங்கறத தான் ஐடியாவே தவிர, நான் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த இடத்துல நீங்க தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது மட்டுமே நான் யோசிச்சேன் தவிர, இந்த இருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வராரு வழிவிட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல வந்துச்சு, அதை நீங்க எப்படி நீங்க வைக்கிறீங்க, நீங்க புதுசா சொல்லி எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லதான் பண்ணிருக்காரு, அது சூப்பரா பண்ணிருக்காரு, அது எல்லாருக்கும் மனசுல பறிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோம்னா அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு வந்து மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அந்த டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நோ அப்படின்னு சொல்லிதான் போடுற, இது ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்ப புதுசா, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. சோ ஹிந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நோ தான் வரும். தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணா வர வழிவிடுன்னா வந்து இதுதான் அவங்க செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா, அந்த விஜய் சார் ஃபேன்ஸ்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து அது அவர் வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐம் வெயிட்டிங் வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம்
அரசியல் நீங்கள் அரசு நீ கேட்கிற கேள்விக்கு தப்பு நான் சொல்லவில்லை, கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட்பூர் வந்து ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரோ லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்து காதல் படம் கிடையாது. அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க மூணு பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் படம் கேக்குறீங்களா? இந்த விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். நீங்க என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க? மருதுமலை மாமணி சாங் வச்சிருந்தது. அதே மாதிரி தெலுங்கு இந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. சோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாறுறதுக்காக? இதனால மருதுமலை மாமணியை நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடி இருக்காரு, அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பண்ணோம். இப்ப தெலுங்கு இந்தி ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் உடைய அவர் சின்ன அவர் வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ அதுல எயின் பண்ணலாம், ஏதோ ஃபன் மூமெண்ட்ல எயின் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு. சரி, ட்ரெயிலர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டிமாண்டிங் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதுமலை போடணும். தமிழ்ல தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் பாசிபிள் மியூசிக் வந்துச்சு. வேற இந்த பாட்டு தான் அங்க வைக்கணும் அப்படிங்கறதுல கிடையாது. யாருக்கு மாக்க இப்ப நீங்க படம் பாருங்க, அதே பாட்டா அதே சீன் அதே தான் வரும். இல்ல நம்ம ஆடியன்ஸ் மிஷன் பாசிபிள் கீழே பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். இப்ப வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? ஒரு சீக்கிரம் இல்லைன்னா வந்து அதுல இருந்து வந்து ஒரு எடுத்தது ஒரு கிடையாது. இப்ப இன்னொரு ஒரு 15 நாள்ல நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்றேன். இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். சார்
சார், படத்துல வந்து பேங்காக் எதுக்கடா ஃபேமிலியோட போனீங்க, ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு பிரச்சனை? அதனால அப்படி ஜாலியா தான் யூஸ் பண்ண, அது நீங்க ரொம்ப நீங்க போக சாமியா இருக்கும் நல்லா இருக்கும்.